நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சீனு மேஸ்திரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா, இந்தியன் டாய்லெட் பாத்ரூமை வந்து நம்ம வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூமாக மாற்ற போகிறோம். அதுக்கான வேலைப்பாடுகள் மற்றும் அதுக்கான எவ்வளவு பணம் செலவாச்சு, அது வந்து எத்தனை நாள் பிடிக்கும் அந்த வேலை செய்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியன் டாய்லெட் இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பழைய பாத்ரூமு. இது வந்து இந்தியன் டாய்லெட்டு, பழைய பேசன் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த பேசன் வந்து பார்த்திங்கன்னாக்கா பேரிவேர் பேசன் தான் வச்சுருந்தாங்க. நல்ல கம்பெனி ஐட்டம் தான் அது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த தரையெல்லாம் உடச்சி எடுத்துட்டு ஒரு 4 இன்ச் பைப்பு வச்சு ஒரு எல்போ ஒன்று வச்சு மேலே வந்து ஒரு அடிக்கு தூக்கி விட்டுட்டோம். அது இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த பேசன். அதை வந்து இந்த இடத்த இந்த பாத்ரூமில் நோண்டி எடுத்த பேசனு. இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப மணல் கொட்டி தான் வச்சுருந்தாங்க, அதனால் அழுக்க ஏற்றுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ப்ராசஸ் பார்த்திங்கனாக்கா தரை வந்து அந்த வந்து ஃபுல்லாக வந்து மணல் கொட்டி கீழே வந்து நல்லா க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தரை போட்டுடுறோம். ஜெல்லி போட்டு அந்த முக்கா ஜெல்லி செங்கல் கப்பி ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம வந்து தரை போட்டுடுறோம். தரை போட்டு நல்லா பால் சிமெண்ட்டு பால் வச்சிடுறோம். இது வந்து பட்ஜெட் வந்து பார்த்திங்கனாக்கா கம்மி பட்ஜெட்டில் தான் பண்ண சொன்னாங்க இந்த வீட்டுக்காரு, அதனால் நம்ம வந்து கம்மி பட்ஜெட்லேயே பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா நம்ம சிமெண்ட் பால் வச்சு நல்லா தரை வந்து நல்லா அழகாக பூசிட்டோம். இப்போ அதுக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் படிக்கட்டு தான் இருந்தது, நம்ம வந்து டபுள் படிக்கட்டாக வந்து இந்த பாத்ரூமுக்கு மாற்றிட்டோம். இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, வயசானவங்க வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கால் அடிபட்டு இருந்தது, அதனால் இந்தியன் டாய்லெட்டில் உட்கார முடியாது. அதனால் நம்ம வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டாக மாற்றி கொடுக்க சொன்னாங்க நம்மளை, அதனால் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டாக மாற்றிருக்கிறோம். அதனுடைய இந்த ப்ராசஸ் தான் இது வந்து. இப்போ பார்த்திங்கனாக்கா இது வந்து 10 லிட்டர் டேங்க்கு, இதனுடைய கொள்ளளவு வந்து 10 லிட்ரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேசன் வந்து பார்த்திங்கனாக்கா பேரிவேர் கம்பெனி. இந்த பேரிவேர் கம்பெனியில் பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த உக்கார அந்த சீட்டிங் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்மளுக்கு வந்து போதிய அளவுக்கு நம்மளுக்கு அந்த வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து தண்ணி பார்த்திங்கனாக்கா சில பேசனில் வந்து பார்த்திங்கனாக்கா சொட்டிகிட்டே இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி சொட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பொருளெல்லாம் வாங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காசு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மெட்டீரியல் அதாவது இந்த பேசனு ப்ளஸ் பைப்புங்க, இப்போ நான் கையில் பிடிச்ச அந்த இது அந்த பைப்பு இருக்குது பார்த்திங்களா, அது அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து இந்த டேபு இதெல்லாம் வந்து மொத்தமே மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ளம்பிங் ஐட்டம் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 5000 ரூபா செலவாகும். அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து சிமெண்ட்டு ப்ளஸ் மேஸ்திரி கூலி அப்புறம் எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா ஆகிடும். அதை வந்து எலக்ட்ரிஷியன்னா ப்ளம்பிங் ஒர்க்கு சொல்கிறேன், ப்ளம்பிங் ஒர்க்கில் வந்து அதுக்கான கூலி சொல்கிறேன், இது எல்லாமே சேர்த்து மொத்தமே வந்து ஒரு 3000 ரூபா ஆகிடும்னு சொல்ல வரேன். அப்போ ஆக மொத்தம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8000 ரூபா செலவாகும். அப்போது 8000 ரூபா இருந்தாக்கா ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்கிற அந்த பாத்ரூமை வெஸ்டர்ன் டாய்லெட்டாக மாற்றிடலாம் ஒரு 8000 ரூபா செலவில். ஆனால் இது வந்து ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிற பாத்ரூமுக்கு தான் வந்து நம்ம பொருந்தோம். நம்ம புதுசாக கட்ட போகிறோம் அப்படின்னாக்கா அந்த 8000 அதில் பொருந்தாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு காரணத்துக்காக நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் நம்ம வந்து இது வந்து பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, வயசாகிற காலத்தில் பார்த்திங்கனாக்கா இந்தியன் டாய்லெட் வந்து யாருக்குமே ஒத்து வராது, அதனால் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் வந்து எல்லாருக்குமே ஒத்து வரும். அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு தேவைப்பட்டுச்சு, அதனால் நாம் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். நண்பர்களே, மேலும் இது போன்ற வீடியோக்களை காண நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.